இன்னைக்கு இவ்வளோ பெரிய வஞ்சர மீனை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த மீன் கிட்டத்தட்ட 9 கிலோ இருக்குது. இந்த மீன் வந்து காசிமேட்டில் வாங்கினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். இந்த மீனை சுத்தமாக க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி இந்த அழகான லொக்கேஷனில் ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். மீன் ரொம்ப பெருசாக இருக்கனால கத்தியை நல்லா ஷார்ப்பாக வச்சு கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கத்தியை நல்லா தீட்டுறோம். இந்த 9 கிலோ மீனை வந்து நாங்கள் வந்து 7000 ரூபாய்னாலும் வாங்கினோம். இதே மீன் வந்து நம்ம ஹோட்டலில் ஒரு பீஸ் சாப்பிட பண்ணுமானாலும் 250 ரூபா 300 ரூபா பில்லு போடுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பீஸும் போட மாட்டாங்க. இது ரொம்ப இதோட ரொம்ப ஸ்லைஸாக தான் போட்டு கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்காது. அப்பா தான் வந்து சுனிதா அக்காவோட அப்பா. ஸோ இவங்க வில்லேஜ் ஃபுட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் இப்போ ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். சப்போஸ் டைரெக்டாக பார்ட் 2 பார்க்க வரீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அண்டு அப்பாவோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி ஒரு ஹியூஜ் குக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல டெடிக்கேஷனோட பண்ணிகிட்ருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மீனை 2-3 தண்ணியை நல்லா அழகாக கழுவிட்டு கடைசியாக வந்து உப்பு மஞ்சத்தூள் எலுமிச்சம்பழ சாறு விட்டு கடைசியாக ஒரு தண்ணி கழுவுறேன். சால்ட் மஞ்சத்தூள் லெமன் கடைசியாக வந்து எலுமிச்சம்பழம் சாறு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவும் போது அந்த மீனில் இருக்க ஸ்மெல்லு கவச்சி நாட்டம் கண்டிப்பாக இருக்காதோம். பதம் கெட்டு போன மீனாக இருந்தால் கூட நீங்கள் லாஸ்ட்டில் இந்த மாதிரி கழுவும் போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்காதோம். வஞ்சரம் 2 இடம் கழுவா. வஞ்சரம் மீனில் 4-5 சைஸ் வஞ்சரம் மீன் இருக்குது. ஒரு சில மீன்களை ஒரு நல்ல நீட்டாக இருக்கும். ஒரு சில மீன் வந்து கொஞ்சம் அகலமான மீனாக இருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் அகலமான மீன். இந்த மீனை கட் பண்ணும்போதே தெரியும் திரிதிரியாக இருக்குது. இது வந்து தவாயில் போட்டு வறுக்கும்போது மீன் உடையதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபுல்லாக எண்ணெயில் போட்டு வறுத்தாச்சுன்னா உடையாது மீன். இது மீன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த திரிதிரியாக இருக்குது. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் தனியாத்தூள் சால்ட்டு லெமன் சாறு லைட்டாக தண்ணி விட்டு வறுத்துறேன். இப்போ மசாலா எல்லாம் போட்டு ஒரு நல்லா வரைச்சி 1 மணி நேரம் மாதிரி நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம தவாயில் போட்டு வறுத்திடலாம்.
மீன்ல மசாலா எல்லாம் நல்லா ஊறி இருக்கு, கல் சூடாச்சு, லைட்டா எண்ணெய் விட்டு மீன் தூக்கி போட வேண்டியதான். இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல நிறைய பேர் வந்து ஆயில் சாப்பிடக்கூடாதுன்னு இருப்பாங்க. ஆனால் தவாயில் போட்டு வறுத்தாச்சுன்னா ஆயில் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். மொத்தத்தில் இவ்வளோ மீன் வரதுக்கு ஒரு 100 மில்லி 200 மில்லி எண்ணெய் தான் பிடிக்கும். அதே மாதிரி மீன் வாங்கும்போது கூட எப்போவுமே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 1.5 கிலோ 2 கிலோ சைஸ் மேலே வாங்கின மீன் வாங்கி வச்சுருந்தானா அது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சின்ன மீன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. எந்த மீனுமே சரி, சின்ன மீன் தானே நெத்தில அந்த மாதிரி மீனெல்லாம் வாங்கலாம். இந்த பெரிய சைஸ் வஞ்சர மீன் பாறை அந்த மாதிரி மீனெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸானா நல்லாயிருக்கும். இப்போ மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நெருப்பு வந்து மீடியமாக தான் இருக்குது. மீன் இப்போ திருப்பி போடலாம், ஒரு சைடு வந்துருச்சு திருப்பி போட்டலாம். மீன் இப்போ இன்னொரு 10-15 நிமிஷத்தில் மீன் நல்லா வந்து ரெடி ஆகிடும். மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மீன் நல்ல காரம் உப்பெல்லாம் நல்லா இறங்கி நல்ல சுவையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் பிடிக்கிறது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் நல்லா இருக்குன்னா வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வாங்கப்பா நானும் அப்படியே சாப்பிட்டு பார்க்குறேன், கொஞ்சம் நம்மளும் அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட இருக்குது. சொன்ன மாதிரி தான், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது அண்ட் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, ப்ளஸ் எண்ணெய் வந்து கம்மியாக தான் பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. நமக்கு இது கிடையாது, அங்கே விருந்தே வெயிட் பண்ணிகிட்ருக்கு நமக்காக. இதான் பின்னாடி போன.